செய்ய போறோம் பையனுக்கு, ஓகேங்களா? ஓடிஜின்னு வாங்குறது இப்பதான் முதல் தடவை செஞ்சு பாக்குறோம். இது என்னோட மெத்தேடுமா, உங்களுக்கு உங்க மெத்தேடு புதுசா இருந்தா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தா கலந்து செஞ்சு கொடுப்ப பையனுக்கு. இப்ப பாருங்க நான் என்னென்ன கலக்கறேன் பாருங்க. வந்து சிக்கனை லெக் பீஸ் வந்து நல்லா கழுவிங்க. வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மொட்டு போட்டு பெரட்டி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டேங்க. நான் 20 நிமிஷத்துக்கு வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னால், ஃபஸ்ட்டு நம்ம சமையலுக்கு ஊற்றுற ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோணுங்க. ஒரு 3 கரண்டி ஆயில் எடுத்துட்டேங்க. நல்லா குளிக்கரண்டிலே எடுத்துருக்கிறேன், ஏன்னா 4 லெக் பீஸ் அப்படிங்கிற கட்டில். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டோம்மா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோணும் திரும்பி, அந்த ஸ்மெல் வெளியில் வராதுக்கொசரம், சரிங்களா? மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூள் போட்டதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டோமா, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டுங்க. அப்புறம் உப்பு போட்டாச்சு, லெமன் புளிஞ்சு போட்டாச்சு. இப்போ நான் அந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எல்லாம் கலந்த ஃபுட்டேஜும் டெலிட் ஆகிடுச்சுமா. இப்போ இதெல்லாம் கலந்து இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கஸ்தூரி மெட்டியும் போட்டிருக்குறோமா. போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு ஆயிலில் நல்லா டிப் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து மைக்ரோ ஓவனில் இந்தந்த நிமிஷத்துக்கு நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா முருகலாயிட்டு இருக்குது. இது எப்படி இருக்கும், நல்லா வெந்திருக்குமா என்னென்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு 30க்கு வைக்கிறேங்க, 30 இல்லை 40 வைக்கிட்டா, 30க்கு வச்சுட்டேங்க. இது வந்து 30 நிமிஷம் கழித்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இதாகிடுச்சு. இப்போ இந்த தந்தூரி சிக்கன் ரெடி ஆனோன்னா உங்களுக்கு வீடியோ வரும். போச்சு. இப்போ ஒரு பெல் அடிக்கும் பாருங்க, டொடங் அப்படின்னு ஒரு பெல் அடிக்கும் பாருங்க. இந்த பெல் அடிக்கிறது தான் கொஞ்சம் நாம் எங்கேயாவது முதல்ல நாங்கள் நினச்சி பக்கத்துலேயே உட்காந்துக்கோணும்னு நினச்சிங்க. ஆனால் இப்போ இந்த பெல் இருக்கிறங்காட்டிங்க இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்க வேண்டாம். ஐ டைம் அடிச்சிருச்சுங்க, சக்ஸஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நாம் அதாவது அதோட பழையபடி சுவிச் ஆஃப் பண்ணிடணும். முதல்ல சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது எப்படி இருந்ததோ நார்மல் மூடுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நார்மலாக வச்சிடணும். இது நார்மலாக வச்சிடணும், இது நார்மலாக வச்சிடணும், இது நார்மலாக தரு. இதெல்லாம் நார்மலாக வச்சதுக்கப்புறம் நம்ம டோரை ஓப்பன் பண்ணலாம். இது 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 வச்சு எடுக்கலாமா, இல்லை அதை ஒன்று கொடுத்தாங்களா பாப்பா? இது எதுக்கு பாப்பா கொடுத்துருக்குறாங்க? நாங்கள் எடுத்துட்டேங்க. ஏங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ஒரு புடிங்க நல்லா ஜூஸியாக ஃபுல்லாக நல்லா நல்லா ஜூஸியாக இருக்கும் போல. இன்னைக்கு ஒரு புடி என்னை தப்பாக போட்டு நினச்சிக்காதீங்க, சாப்பிட்றதுக்கு நெய்யும் வாங்க சாப்பிட்லாம். நான் எங்கள் பையன் வந்தால் சுட சுட கொடுக்கலான்ட்டு இருந்தேன், 4:30 ஆயிடுச்சு, இப்போ வந்துடுவாங்க. நான் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு போட்டு நான் கடைக்கு போயிடுவேன், அவன் மட்டும் சாப்பிட்டு. ஏங்க ரொம்ப சூடுங்க, ஆனால் மசாலா சூப்பராக இருக்குதுங்க, உள்ள நல்லா சூப்பராக வந்திருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நாள் நான் ஒரு மொறு மொறுன்னு இருக்குன்னு நினச்சேன். இன்னொன்னுங்க, நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் ஆயிலு நிறைய சாப்பிட்றது திகட்டும். இது நம்ம ஆயில் இல்லை, நல்லா நீட்டாக இதுவே வருது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லதுங்க. கஸ்தூரி மெட்டு தான் இதோட ஸ்பெஷல்.